மேனேஜர், துபாயில் நம்ம பேரில் ஒரு கடல் ஒன்று வாங்கி போகிறீங்களா? நம்ம சீஸ் ஸ்கூட்டர் ஒன்று பண்ண போகிறோம், அதை டெஸ்ட் பண்ணுறதுக்கு தேவைப்படுது. ஆ ஓகே 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 ஓகே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நான் 5 இன்ச்ல பிவிசி பைப் எடுத்து வச்சிருக்கேன். இதோட நீளம் பார்த்தீங்கன்னா ஒரு 6 அடி இருக்கும். இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு 3 அடி தான் தேவைப்பட போகுது. அடுத்த நான் ஒரு 3 mm திக்னஸ் இருக்க மாதிரி ஒரு இரும்பு பிளேட் எடுத்து வச்சிருக்கேன். இதை நம்ம இந்த பைப்பு உள்ளார கரெக்டாக உள்ளார போகிற அளவுக்கு ரவுண்டாக நம்ம கட் பண்ணி எடுக்கணும். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம இந்த பிளேட்டோட கரெக்டான சென்டர் பாயிண்டை வந்து கண்டுபிடிக்கணும். அதுக்காக ஓரளவுக்கு சென்டர் வர மாதிரியான ஒரு பாக்ஸ் ஒன்று எடுத்து வச்சிருக்கேன். அந்த பாக்ஸுக்கு சைடில் இந்த பிளேட்டை வச்சுட்டு கோடு போடுற பாருங்க, எப்படி போடுறேன் அப்படின்றத பார்த்தீங்க அப்படின்னா தெரியும். இந்த பிளேட்டில் இப்போ லைனே விழாமல் ஒரு இடம் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் இந்த பிளேட்டோட கரெக்டான சென்டர் பாயிண்ட்டு. இந்த இடத்துல நம்ம ஒரு பஞ்சை வச்சுட்டு பஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ இந்த 5 இன்ச் பிவிசி பைப்போட உள்ள அளவு வந்துட்டு அளக்கிற பாருங்க, 166 mm இருக்குது. அதில் பாதி 66 காம்பஸில் எடுத்துகிட்டு அந்த பிளேட்டில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சென்டர் பாயிண்டில் வச்சுட்டு ரவுண்ட் போட்டுக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பைப்புக்குள்ளார போகிற அளவுக்கு ஒரு பிளேட் கிடச்சிச்சு. இந்த பிளேட்டோட சென்டரில் பார்த்தீங்கன்னா 14 mm நான் ட்ரில் பண்ணி ஓட்ட போட்டுக்கிறேன். இப்போ நம்ம நம்மளோட சீ ஸ்கூட்டருக்கான ஒரு ப்ரொப்பலர் வந்துட்டு மேக் பண்ண போகிறோம். அதுக்காக கூகுளில் போய்ட்டு ப்ரொப்பலர் டிசைன் போட்டிங்கனாலே நிறையா வந்து வரும். அதில் ஒன்று வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த ஸ்க்ரீனுக்கு மேலே ஒரு வெள்ளை பேப்பரை வைக்கிற பாருங்க. அந்த ப்ரொப்பலரோட டிசைன் அப்படியே வெளியில் நம்மளுக்கு தெளிவாக தெரியுது இல்லையா, அதை அப்படியே நம்ம வரைஞ்சி எடுத்துக்கலாம். ஒரே ஒரு பிளேடை மட்டும் வரைஞ்சி எடுத்துக்கிட்டாலே போதும். இப்போ நான் ஒரு 3 mm திக்னஸ் இருக்க மாதிரி ஒரு இரும்பு பிளேட் எடுத்து வச்சிருக்கேன். இதுக்கு மேலே நம்ம கட் பண்ணி எடுத்த பேப்பரை வந்துட்டு வச்சுட்டு அந்த பேப்பரோட அவுட்லைன் இருக்கு இல்லையா, அதை அப்படியே அந்த இரும்பு பிளேட்டுக்கு மேலே வரைஞ்சி எடுத்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா இதே போல ஒரு 3 பிளேடும் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இந்த 3 பிளேடையும் வந்து பார்த்தீங்கன்னா கிரைண்டிங் மிஷின் வந்து கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். அதாவது 3 பிளேடையும் ஒன்றா சேர்த்து பிடிச்சி பார்த்தோம் அப்படின்னா ஒரே அளவில் இருக்கிற மாதிரி எடுத்துக்கிறேன். அடுத்ததாக ப்ரொப்பலரோட ஹப்புக்காக பைக்கில் எல்லாம் ஆக்சில் போல்டில் ஒரு புஷ் போடுவாங்க இல்லையா, அதை வந்து எடுத்து வச்சிருக்கேன். இப்போ இந்த பிளேட் அந்த ஹப்புக்கு மேலே எப்படி வைக்கிறேன் அப்படின்றத வந்து பாருங்கள். இப்படியே நம்ம வச்சுட்டு வெள்ளடிக்க வேண்டியது தான். அதாவது பார்த்தீங்கன்னா அந்த ப்ரொப்பலர் வந்துட்டு சுற்றும்போது தண்ணியை வந்துட்டு வெட்டி பின்பக்கம் தள்ளுற மாதிரி இருக்கணும். அந்த பொசிஷன் நீங்கள் வைக்கும் போதே உங்களுக்கே வந்துட்டு புரியும். இதே மாதிரி அந்த 3 பிளேடையும் அந்த அப்புக்கு மேலே வச்சு நான் வெல்டு பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரொப்பலருக்கான ஷேப் வந்து நம்மளுக்கு கிடச்சிடுச்சு. இப்போ நம்ம ஒரே ஒரு விஷயம் மட்டும் வந்து செக் பண்ண போகிறோம். அந்த பிளேடில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சைடில் மட்டும் நான் ஹைட்டை வந்து அளந்து பார்க்குறேன் ஒரே அளவில் இருக்கா அப்படின்றத. எல்லா சைடும் பார்த்தீங்கன்னா ஒரு 50 mm இருக்குது. ஒரு சைடில் மட்டும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்துட்டு அதிகமாக இருக்குது, அதை மட்டும் லைட்டாக வந்துட்டு திருப்பிக்கிறேன். இப்போ நம்ம இதை ஸ்ட்ராங்காக வந்துட்டு வெல்டு பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் ஒரு 12 mm நட்டு எடுத்து வச்சிருக்கேன். இந்த நட்டை வந்து பார்த்தீங்கன்னா ஹப்பில் நான் எந்த இடத்துல வைக்கிறேன் அப்படின்றத வந்து பாருங்கள். கரெக்டாக சென்டரில் வச்சு நம்ம வெல்டு பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, நம்மளுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு ப்ரொப்பலர் வந்துட்டு கிடச்சிருச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்ததாக பார்த்தீங்கன்னா தண்ணி இறக்கிற மோட்டரில் இருக்கக்கூடிய பம்பு யூனிட் இருக்குது பார்த்தீங்களா, இதை மட்டும் வந்து எடுத்து வச்சிருக்கேன். இது நம்மளுக்கு எந்த வகையில் யூஸ் ஆக போகுது அப்படின்றத வந்து சொல்கிற பாருங்க. இதில் இருக்கக்கூடிய இந்த ஹவுசிங் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்துட்டு நம்மளுக்கு தேவை கிடையாது, கழட்டி எடுத்துடலாம். அடுத்த பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இம்பலர் இருக்குது, இந்த இம்பலரையும் வந்து கழட்ட பாருங்க. இங்கே என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் சீல் இருக்குது, இது வந்து கார்பன் சீல், உள்ளே இருக்குது பார்த்தீங்கன்னா செராமிக் சீல். இதை நம்ம இப்படி வச்சுட்டு மேலே நம்ம இம்பலரை கனெக்ட் பண்ணியிருக்கும் போது என்ன நடக்கும் அப்படின்னா, இந்த இடத்துக்குள்ள வர தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஷாஃப்ட் வழியாக வெளியில் வராமல் இந்த சீல் வந்து பார்த்துக்கும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு இந்த இம்பலரை வந்துட்டு தூக்கிட்டு இந்த இம்பலருக்கு வேறு நம்மளோட ப்ரொப்பலர் வந்து இந்த இடத்துல வந்து கனெக்ட் பண்ண போகிறோம். இந்த இடத்துல இருக்கக்கூடிய தட்டு சைஸ் பார்த்தீங்கன்னா 12 mm தான், அதனால தான் நம்மளோட ப்ரொப்பலர்லேயும் நம்ம 12 mm நட்டு வச்சுட்டு வெல்டு பண்ணியிருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்தது பார்த்தீங்கன்னா 24 volt டிசி மோட்டர் எடுத்து வச்சிருக்கேன். இது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 2500 RPM ஓடும். இப்போ இந்த பம்பு யூனிட்டு கூட நம்ம மோட்டரை கனெக்ட் பண்ணணும். அதுக்காக பார்த்தீங்கன்னா ஸ்டட் போல்ட்டு நம்ம ஃபஸ்ட்லேயே ரெடி பண்ணி எடுத்தாலே ஒரு பிளேட் அதையும் எடுத்து வச்சிருக்கேன். ஃபஸ்ட்டு இந்த பம்பு யூனிட்லேருந்து அந்த இம்பலரை வந்துட்டு கழட்டி எடுத்துக்கிறேன். அடுத்த உள்ள இருக்கக்கூடிய சீல் இருக்குல்லையே அதை வந்துட்டு கழட்டி எடுத்துட்டு அந்த ஷாஃப்ட்டுக்கு மேலே ஒரு கட்டையை வச்சுட்டு தட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஷாஃப்ட் வந்துட்டு நம்மளுக்கு தனியாக கழட்டு வந்துருச்சு. இப்போ இந்த பேரிங் ஹவுசிங் எடுத்து நம்ம ஆல்ரெடி பைப்புக்குள்ளார போகிற மாதிரி ஒரு பிளேட்டு கட் பண்ணி எடுத்தோம் இல்லையா, அந்த பிளேட்டுக்கு மேலே வந்து வைக்கிற பாருங்க. வச்சுட்டு 3 இடத்துல ஓட்டம் இருக்குது பார்த்தீங்களா, அதை நான் மார்க்கர் வச்சுட்டு மார்க் பண்ணிடுறேன். இப்போ இந்த பிளேட் எடுத்து அந்த மோட்டர் கூட கனெக்ட் பண்ணுற பாருங்க. சென்டரில் நம்ம போட்டிருக்க ஓட்டம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஷாஃப்ட் வந்து சுற்றுற அளவுக்கு ஃப்ரீயாக இருக்கணும், அதையும் பார்த்துங்க. இப்போ இந்த மோட்டர் அப்படியே திருப்பிட்டு கீழே மவுண்ட் பண்ணுறதுக்காக ஒரு பிளேட் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அந்த பிளேட்டை நம்ம ரவுண்ட் பிளேட் வச்சுருக்கோம் இல்லையா, அது கூட சேர்த்து நம்ம வெல்டு பண்ணிக்கலாம். இப்போ நான் ஒரு 6 அடி நீளத்தில் ஒரு 3 நம்பர் ஸ்டட் போல்ட் எடுத்து வச்சிருக்கேன். இதை இந்த பம்பு யூனிட்டில் ஆல்ரெடி த்ரெட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துல நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த செட்டப் அப்படியே எடுத்து மோட்டரில் நம்ம பிளேட் வச்சுட்டு வெளில வச்சிருக்கோம் இல்லையா, அதில் ஹோல்ஸ் போட்டிருக்க பார்த்தீங்களா, அது கூட நான் கனெக்ட் பண்ணிவிட்டு அந்த ஸ்டட் போல்ட்டுக்கான நட்டை போட்டு வந்து நான் டைட் பண்ணிக்கிறேன்.
இப்போ நம்ம மோட்டர் ஷாஃப்ட்டையும் நம்ம ப்ரொப்பல்லர் கனெக்ட் பண்ண வேண்டிய ஷாஃப்ட்டையும் கரெக்டான சென்டரில் வச்சு நம்ம வெல்டு பண்ணிடலாம். இது வரைக்கும் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்றது உங்களுக்கு பார்க்கும்போதே புரியும் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்ததாக 5 இன்ச்சில் எண்டு கேப் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 2 நம்பர் எடுத்து வச்சுருக்கேன். இதுலேருந்து நான் 1 நம்பர் மட்டும் ஃபஸ்ட் எடுத்துக்கிறேன். இப்போ நம்ம ப்ரொப்பல்லர் கனெக்ட் பண்ண வேண்டிய இடத்துல ஒரு ஸ்டெப் ஒன்று இருக்குல்ல, அந்த ஸ்டெப்போட அளவு எவ்வளோ இருக்குது அப்படின்றத வந்து அளந்து எடுத்துக்கிறேன். அந்த அளவுக்கு அந்த எண்டு கேப்போட கரெக்டான சென்டர் பாயிண்டில் ரவுண்ட் பண்ணிவிட்டு அந்த இடத்த கட் பண்ணி எடுத்துறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கரெக்டாக சீட் ஆகுது. போல்ட்டு போடுறதுக்கு ஏற்ற மாதிரி உள்ளே இருக்கக்கூடிய ஹோல்ஸ் வந்துட்டு நம்ம மார்க் பண்ணணும். அதுக்காக ஒரு கம்பி வந்துட்டு ஹீட் பண்ணிட்டு மார்க் பண்ணிக்கிறேன். ஏன்னா நம்ம இந்த இடத்துல மார்க்கரை உள்ளார கொண்டு போயிட்டு மார்க் பண்ண முடியல. இப்போ இந்த எண்டு கேப்பை இந்த இடத்துல வச்சிடலாம். நம்மளுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஷாஃப்ட் வழியாக உள்ளார தண்ணி போகாமல் இருக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வாட்டர் சீல் இருக்கு. அதுவே இந்த இடத்துல ஒரு கேப் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துக்குள்ளார கேப் வழியாக தண்ணி போகாமல் வைக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா உள்ளார நம்ம கேஸ் கட் வைக்கணும். இப்போ இந்த ரப்பர் கேஸ் கட் எடுத்து அந்த ஸ்டெப்பில் வந்துட்டு மேலே வச்சுக்கலாம். இதுக்கு மேலே நம்ம எண்டு கேப் போட்டு வந்துட்டு கவுத்தரலாம். இந்த மாதிரி இரும்பு பிளேட்டை மேலே வச்சுட்டு நம்ம போல்டு போட்டு டைட் பண்ணும்போது அந்த பிவிசி எண்டு கேப் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஈவனாக வந்துட்டு உள்ளார அழுத்தி பிடிக்கும். அப்போ தான் நம்மளுக்கு கேப்பில் வந்து தண்ணி போகாமல் இருக்கும். இப்போ நான் கார்பன் சீல் எடுத்து வச்சுருக்கேன். இந்த கார்பன் சீலோட ஃபேஸையும் உள்ளார நம்மளுக்கு செராமிக் சீலோட ஃபேஸ் இருக்கு இல்லையா, அது ரெண்டும் ஒன்றா பார்த்த மாதிரி உள்ளார வந்துட்டு மாட்டிக்கிறேன். மாட்டிட்டு நான் இப்போ வந்துட்டு மேலே அழுத்தம் பாருங்கள். இந்த மாதிரி ஒரு 5 mm உள்ளார வந்துட்டு அழுத்தணும். அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ப்ரொப்பல்லரை கனெக்ட் பண்ணும்போதும் அந்த கார்பன் சீலை ஒரு 5 mm அழுத்துற மாதிரி இருக்கா அப்படின்றத வந்துட்டு பார்த்துங்க. அந்த மாதிரி அழுத்தினா தான் அந்த சீல் வந்துட்டு ஒர்க் ஆகும். அதனால் அந்த ப்ரொப்பல்லரை கனெக்ட் பண்ணும்போதும் அந்த மாதிரி 5 mm உள்ளார அழுந்துதா அப்படின்றதையும் வந்துட்டு செக் பண்ணிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம இது வரைக்கும் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்றது கிளியராக உங்களுக்கு புரியும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அந்த மோட்டருக்கு தேவையான கண்ட்ரோலர் பேட்டரி த்ராட்டில் இதெல்லாமே வந்துட்டு எடுத்து வச்சிருக்கேன். இது எல்லாத்தையும் ஒன்றா கனெக்ட் பண்ணிட்டு நான் இப்போ த்ராட்டில் கொடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ இந்த செட்டப் அப்படியே எடுத்து நம்ம தண்ணிக்குள்ளே வந்துட்டு வச்சு காமிக்கிற பாருங்க. சுத்தமாக ஒரு ட்ராப் கூட வந்துட்டு உள்ளார வரல. அதே நேரத்தில் சுத்த விட்டும் செக் பண்ணேன், அப்பயும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தண்ணி உள்ளார வரல. இதுவே நம்ம அந்த எண்டு கேப்பில் பெருசாக வந்துட்டு ஓட்டையை போட்டு அது வழியாக மோட்டர் ஷாஃப்ட் வெளியில் எடுத்திருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பைப்பு உள்ளார தண்ணி வந்துடும். இப்போ நான் முன்னாடி காமிச்ச அதே 5 இன்ச் பிவிசி பைப்பை இதுக்கு பக்கத்தில் வைக்கிற பாருங்க. இது எல்லாத்தையும் இந்த பைப்புக்குள்ளார வைக்கிற அளவுக்கு அந்த பைப்பை வந்துட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் 1¾ டி வந்துட்டு ஒரு 2 நம்பர் எடுத்து வச்சுருக்கேன். இந்த 2 டீயோட சென்டர்லையும் பார்த்தீங்கன்னா கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ நான் ஹாட் ஏர் கண்ணை வச்சுட்டு அந்த பிவிசி டீயை வந்துட்டு பார்த்தீங்கன்னா நல்லா வந்து ஹீட் பண்ணி எடுத்துக்கிறேன். இல்லைனா கேஸ் லைட்டர் வச்சு கூட வந்து ஹீட் பண்ணிக்கலாம். இப்போ ஹீட் பண்ணிவிட்டு அந்த 5 இன்ச் பிவிசி பைப் இருக்கிற அந்த பிவிசி பைப்புக்கு மேலே வச்சுட்டு அழுத்தி பிடிக்கிற பாருங்க. கொஞ்சம் நேரம் பிடிச்சிட்டு மேலே வந்துட்டு பார்த்தீங்கன்னா தண்ணி வந்துட்டு நம்ம தடவிட்டோம் அப்படின்னு வச்சுக்கலேன், அதே மாதிரியே வந்துட்டு செட் ஆகிடும். இப்போ இதே மாதிரி ஒரு 2 செட்டப் வந்து நான் செஞ்சு வச்சுருக்கேன். இதை நம்ம இந்த பிவிசி பைப்புக்கு மேலே ஓட்டிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ஹேண்டில் மாதிரி வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு மேலே நம்ம பிவிசி சால்வெண்ட் வந்துட்டு அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு மேலே நம்ம செஞ்சு வச்சுருக்க செட்டப் வந்துட்டு கொஞ்சம் நேரம் வந்துட்டு அழுத்தி பிடிச்சிக்கிறேன். நல்லாவே வந்துட்டு ஓட்டிக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா அந்த மோட்டரோட ஒயரை மட்டும் கொஞ்சம் லெங்க்தாக வந்துட்டு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ மோட்டர் என்ன பண்ணுறோம் அப்படின்னா அந்த பிவிசி பைப்புக்குள்ளார வந்து உள்ளார தள்ளலாம். அந்த ரவுண்ட் பிளேட்டுமே நம்ம பிவிசி பைப்புக்குள்ளார போகிற அளவுக்கு தான் வச்சுருக்கோம் அப்படின்றதுனால கரெக்டாக வந்து நம்மளுக்கு உள்ளார போயிடும். இப்போ இந்த பிவிசி பைப்பு அந்த எண்டு கேப்புக்குள்ளார ஃபுல்லாக உள்ளார போகிற அளவுக்கு நல்லா அழுத்திக்கிறேன். அடுத்தா நம்ம பேட்டரி தூக்கி அந்த பிவிசி பைப்புக்குள்ளார வந்துட்டு வச்சிடலாம். அந்த பேட்டரி உள்ளார ஆடக்கூடாது அப்படின்றது உள்ளார பார்த்தீங்கன்னா தெர்மோகோல வந்து கட் பண்ணி சின்ன சின்ன பீஸாக வந்து உள்ளார வச்சிடறேன். பேட்டரியோட சார்ஜிங் போட்டை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி பிவிசி பைப்பில் பார்த்தீங்கன்னா சின்னதாக வந்து கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். அதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா த்ராட்டில் கேப்பும் உள்ளார போகிற அளவுக்கு நான் ட்ரில் பண்ணி ஓட்ட போட்டுக்கிறேன். இப்போ நம்ம த்ராட்டிலோட ஒயரை அந்த ஓட்ட வழியாக உள்ளார விட்டு நம்ம பிவிசி பைப்புக்குள்ளார வந்துட்டு எடுத்துக்கலாம். அடுத்ததாக பேட்டரியோட சார்ஜிங் போட்டை நம்ம பிவிசி பைப்பில் கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா, அந்த இடத்துல வந்துட்டு உள்ளார அழுத்திக்கிறேன். அதுலேருந்து வரக்கூடிய 2 ஒயரையும் நம்ம பேட்டரிலேருந்து வரக்கூடிய 2 ஒயரோட வந்து நம்ம கனெக்ட் பண்ணணும்னு வச்சுக்கலாம். நம்ம வெளியிலேருந்து நம்ம சார்ஜ் போட்டுக்கலாம். அடுத்தா நம்மளோட கண்ட்ரோலர் எடுத்துகிட்டு மோட்டர்லேருந்து நம்மளுக்கு 2 ஒயர் வருது பார்த்தீங்களா, அதான் கண்ட்ரோலர்லேருந்து வரக்கூடிய மோட்டருக்கான ஒயர் கூட வந்துட்டு நான் கனெக்ட் பண்ணிக்கிறேன். அதே போல் த்ராட்டிலோட ஒயரையும் கண்ட்ரோலர்லேருந்து நம்ம த்ராட்டிலுக்கான ஒயர் இருக்கும் இல்லையா, அதில் நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த கண்ட்ரோலர் ஒயர் எல்லாத்தையும் அந்த பிவிசி பைப்புக்குள்ளார வந்துட்டு வச்சுட்டு மேலே பார்த்தீங்கன்னா நம்ம எண்டுக்கே போட்டு வந்துட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம்.
இப்போ நான் த்ராட்டில் என்ன பண்ணுறேன்னா, நம்ம ஒரு ஹேண்டில் வச்சுருக்கோம் இல்லையா, அந்த இடத்துல நான் கனெக்ட் பண்ணிக்கிறேன். அடுத்த ப்ரொப்பலர் சுற்றும்பொழுது நம்ம மேலே வந்துட்டு பற்றக்கூடாது அப்படின்றது பிவிசி பைப்லேயே வந்துட்டு பார்த்திங்கன்னா சின்னதாக ஒரு கார்டு மாதிரி வந்துட்டு செஞ்சு எடுத்து வச்சுருக்கேன். இந்த கார்டை நம்ம ப்ரொப்பலர் இருக்க இடத்துல வந்து கனெக்ட் பண்ணிட்டு அதை நான் ஒட்டிக்கிறேன். அதை நான் உங்கள்கிட்ட வந்து காமிக்க போகிறதில்ல. இப்போ என்ன பண்ணுறோம்னா, இந்த எண்டுகை பொழியாக நம்மளுக்கு தண்ணி உள்ளார போகக்கூடாது அப்படின்ற தேவை பார்த்தீங்கன்னா, மேலே வந்துட்டு நான் எம்சியில் வச்சுட்டு ஓட்டிக்கிறேன். நம்ம பிவி சால்வண்ட் போட்டு அந்த எண்டுகை போட்டிட்டோன்னு வச்சுங்களேன், நம்ம ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம் கழட்டி பார்க்கணும் அப்படின்னா கழட்ட முடியாது. அதுவே எம்சியில் அப்படின்ற பட்சத்தில் எம்சியில் வந்துட்டு உடச்செடுத்துட்டு கூட வந்துட்டு நம்ம கழட்டிக்கலாம். இதே போலனா ரெண்டு எண்டுகப்பையும் நான் எம்சியில் வச்சுட்டு ஓட்டிக்கிறேன். அடுத்த நம்மளுக்கு த்ராட்டில் கேபிள் வந்துட்டு உள்ளார வருது இல்லையா, அந்த இடத்தையும் அதே போல் சார்ஜிங் போட்டு இருக்கு இல்லையா, அந்த இடத்துலையும் தண்ணி உள்ளார வராத அளவுக்கு நான் எம்சியில் வச்சுட்டு ஓட்டிக்கிறேன். அவ்வளோதாங்க, நம்மளுக்கு இப்போ சி ஸ்கூட்டர் பார்த்திங்கன்னா பக்கம் வந்துட்டு ரெடி ஆகிடுச்சு. நம்ம இப்போ சி ஸ்கூட்டர் வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம சார்ஜ் போட போகிறோம். 2 hours later இப்போ இந்த சார்ஜிங் போர்ட்டில் இருக்கக்கூடிய பின்னை வந்துட்டு தண்ணியில் போடும் இல்லையா, அதுக்காக ஒரு துணியை வந்து சுருட்டி உள்ளார வச்சுட்டு மேலே வந்துட்டு பார்த்திங்கன்னா குளு வந்துட்டு அப்ளை பண்ணிக்கிறேன். திரும்ப நம்ம சார்ஜ் போடணும் அப்படின்ற பட்சத்தில் அந்த குளுவை வந்துட்டு நம்ம ஈஸியாக ரிமூவ் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ நம்மளோட சீஸ் கூட்டம் வந்து டெஸ்ட் பண்ண போகிறோம். என்ன டெஸ்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா, தண்ணி உள்ளார இறக்கி வந்துட்டு கொஞ்சம் நேரம் ஓட விடலாம். ஓட விட்டோம் அப்படின்னா தான் நம்மளுக்கு தண்ணி வந்து உள்ளார போகாமல் இருக்கா அப்படின்றத வந்து கன்ஃபார்ம் பண்ணலாம். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா சீஸ் கூட்டம் தண்ணி உள்ளார வந்துட்டு ஒரு 3 அடி ஆழத்தில் கொஞ்சம் நேரம் அழுத்தியும் வந்துட்டு வச்சுருந்தேன். ஏன் அப்படின்னா, நம்ம ஒரு வேளை ஏதாச்சும் மிஸ்டேக் பண்ணி தண்ணி உள்ளார போனிச்சுன்னு வச்சிங்களேன், நம்மளுக்கு ஒரு 8000 பேட்டரி உள்ளார இருக்குது. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா 3000 கண்ட்ரோலர் இருக்குது, 3500 மோட்டர் இருக்குது, எல்லாமே வந்துட்டு காலி ஆகிடும். அதனால் அங்கே செக் பண்ண கையோட அந்த சீஸ் கூட்டரை வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து எண்டு கேப்பெல்லாம் ஓப்பன் பண்ணி செக் பண்ணங்க பாருங்க. ஒரு டிராப் கூட தண்ணி வந்து உள்ளார போகலங்க, பர்ஃபெக்டா இருந்துச்சு நம்மளுக்கு. Welcome to my party, we're just getting started. A life is a dream or a nightmare scarring. Hand me a drink cause I think I'm going all in. Get me a shrink who can catch. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ நம்மளோட சீஸ் கூட்டரை ஆன் பண்ணிட்டு எந்த அளவுக்கு தள்ளுது, அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம பண்ண இம்பலர் வந்துட்டு எந்த அளவுக்கு தண்ணியை தள்ளுது அப்படின்றத வந்து டெஸ்ட் பண்ணிடலாம். அடிக்கல்லி வீசுங்க. என்ன பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் வந்து தள்ளுது. இப்போ நம்ம தண்ணிக்குள்ளார இழுத்துட்டு போகுதா அப்படின்றத தான் வந்து பார்க்கணும். ரெடியா? என்ன ஒன்னா நீச்சல் அடிக்க தெரியாது அவங்க கூட இந்த மாதிரி ஒரு பிடிச்சிட்டு போகலாம் அப்படின்னு நினைக்கிறேன். செமையா இருக்கு. ஏன்னா நம்ம சீஸ் கூட்டம் பார்த்தீங்கன்னா நல்லா வந்துட்டு மிளகு இல்லையா, வேற ஏதாவது உண்மையிலே என்ன சொல்கிறது அப்படின்றது இல்லைங்க. அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா செம ஜாலியாக இருந்துச்சு வந்துட்டு ஓட்டுறதுக்கு. அது மட்டும் இல்லாமல் நான் இந்த அளவுக்கு வேகம் போகும் அப்படின்னு வந்துட்டு நினச்சி கூட வந்துட்டு பார்க்கலங்க. ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி சீஸ் கூட்டலாம் அவைலபிள் இருக்குது. அதோட ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகம்தான். வளைக்கிறதுமே ரொம்ப சிம்பிளாக இருக்குங்க. நம்ம லைட்டாக ஒரு அசஸ்டம் அப்படின்னாலும் போதும், நம்ம எங்கிட்ட போகணும் அப்படின்னு நினச்சிட்டு லைட்டாக கையை இழுத்தாலுமே சரி, அவ்வளோ சூப்பராக வந்துட்டு பார்த்தீங்கன்னா திரும்புது. இந்த மாதிரி ஒரு சீஸ் கூட்டர் பண்ணி ஓட்டி பார்க்கணும் அப்படின்றது இன்றைக்கி நேற்று இல்லைங்க, ரொம்ப நாள் கனவு. அது பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக இன்றைக்கி வந்துட்டு நிறைவேறிடுச்சு. நம்ம ப்ரொப்பலருக்கு ஒரு கார்டு போட்டுருக்கலையே, அந்த கார்டுனால அந்த ப்ரொப்பலர் சுற்றுற வேகமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியானுச்சு. அதனால பார்த்தீங்கன்னா அந்த கார்டை வந்து கழட்டிட்டு ஓட்டினேன். அதனால பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு சம்பவம் ஆயிடுச்சுங்க. இனி நீ வயசுக்கு வந்தா என்ன வரல என்ன என்ன எல்லாமே போச்சு. மாட்டிக்கிட்ட அதில் Hey!
அடிக்கணும் அப்படின்னா கொஞ்சம் வந்துட்டு கஷ்டமாக இருக்கும். அதுவே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இது நம்மளை இழுத்துட்டு போகுது இல்லையா, அது எப்படி சொல்கிறது, அதோட ஃபீலே வந்துட்டு தனியாக ஒரு மாதிரி இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோவுக்கு மறக்காமல் லைக் கொடுத்துருங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் இந்த கமெண்ட்டில் சொல்லிடுங்க. ஏன்னா உங்களோட கமெண்ட் படிக்கிறத நான் வெயிட் பண்ணிட்டு இருப்பேன். உங்களோட கமெண்ட்டை படிக்கிறதுல எனக்கு ஒரு சந்தோஷம். மீண்டும் மற்றொரு சூப்பரான வீடியோவில் நாங்கள் மட்டும் உங்களை பார்க்குறோம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது முத்து மற்றும் கலை.